சர்வரோக நிவாரணி. ஜாதி முறையினால் பிரிந்திருந்ததால் முன்னே தேசத்தில் ஒருத்தருக்கொருத்தர் விரோதமாக இருக்கவே இல்லை. இப்போதுதான் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், மாநிலத்துக்கு மாநிலம் குத்துப்பழி வெட்டுப்பழியாக எல்லை தகராறு, ஆற்றுச்சல பங்கீட்டு தகராறு எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. முன்னே காசி யாத்திரிகனுக்காக இங்கே செட்டி பிள்ளைகள் சத்திரம் கட்டி வைத்து சாப்பாடு போட்டார்கள். இங்கிருந்து காசிக்கும் பத்ரிநாத்துக்கும் போகிறவனுக்காக சேட்ஜி தர்மசாலா தர்மசாலை வைத்திருந்தான். அதாவது ஈஸ்வர பக்தியால் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். இப்போது அது போய் பாலிடிக்ஸ் புத்திவாதம் ஆகியன அதிகமாகிவிட்டதால் தான் எல்லாமே கோளாறாகி இருக்கிறது. அதனால் கடைசியில் எல்லாவற்றுக்கும் மருந்தாக சர்வரோக நிவாரணியாக தேசத்தில் பக்தி வளர வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஜாதி ஒழியனும் ஜாதி ஒழியனும் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருப்பதால் இன்னும் ஜாஸ்தி துவேஷம்தான் உண்டாகி கொண்டிருக்கிறது. 30-40 வருஷமாக இந்த பிரச்சாரம் பண்ணி வந்தாலும் ஒரு எலெக்ஷன் என்று வருகிற போது இப்போது பார்த்தாலும் ஜாதிதான் முன்னால் நின்று ஒரு கம்யூனிட்டிக்காரன் இன்னொருவனை அடிப்பது கத்தியால் குத்துவது என்கிற அளவுக்கு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது பிராமண அப்ராமண ஜாதி துவேஷம் இல்லை. பிராமணனை நல்ல வேளையாக பாலிடிக்ஸில் இருந்து ரொம்ப தூரத்துக்கு வெளியே தள்ளி இருக்கிறது. இவனாக விலகாவிட்டாலும் மற்றவர்களாவது இப்படி கழுத்தை பிடித்து தள்ளி இருக்கிறார்களே என்று கொஞ்சம் ஆறுதலாய் இருக்கிறது. அதனால் இப்போது நடக்கிற சண்டை மற்ற ஜாதிகளுக்குள்ளேயேதான். தெலுங்கு தேசத்தில் கம்மாவுக்கும் ரெட்டிக்கும் சண்டை, கன்னட தேசத்தில் லிங்காயத்துக்கும் இன்னொரு ஜாதிக்கும் சண்டை என்கிற மாதிரி சாஸ்திரங்களில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விபரீத ஜாதி சண்டைகளை எல்லாம் ஈக்வாலிட்டி முழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக உள்ள இப்போதுதான் பார்க்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஜில்லாவில் படையாட்சி, இன்னொன்றில் கவுண்டர், இன்னொன்றில் தேவர் முக்கலத்தார், இன்னொன்றில் செங்குந்தர் என்று இப்படி ஒவ்வொரு ஜாதிக்காரர்களையே பார்த்து அபேட்சகர்களாக நிறுத்துகிறார்கள். கேண்டிடேட் வேட்பாளர்களுக்கிடையே அரசியல் கொள்கைகளையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜாதி அடிப்படையிலேயே போட்டா போட்டி நடப்பதை பார்க்கிறோம்.